جَيَ جَيَ شَنْكَرَا ہر ہر شنکرا 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 جَيَ جَيَ شَنْكَرَا اوم گُرُبھ్యో నమః నమస్కృతాదం కాంచి పీతం سوربجيتم ديبيكنا ويسام كانشين كذا نمسة رباركنا سندم جانم شانتر بنمشي چندر سيكر غروم پرنامه دارم كليگه ديمم كانشي مهان يوتيوب چانل پرتيك من مهابري بكتر كير پرتيك پرتك كلوك مانو كلي بوبر نالو مانو أنبام غور ثالي بلي غربو دارا ثالي بو يانك ورودلا پيسا ورمو يانك ورودلا پيسا ورمو نمبا چانل لا ينماري ثالي بون نمبدا مدللا آرامچوم أديك منا ديلام أندا چانل كذا بير ركوم مهاپریயாவாவின் அனுபவங்கள் அந்த மாதிரி தரிசன அனுபவங்கள் இப்பதான் இருக்கும் அந்த அந்த அனுபவத்துக்கு தலைப்பு வராது அந்த தலைப்புன்றது மகாபரிவா கொடுத்த புத்தியில நம்ம ஆரம்பிச்சோம் முதல் இதுல எபிசோட்ல இதே மாதிரி இப்ப எல்லா சேனலுக்கும் அதுக்கான தலைப்பு ஒன்று முக்காவாசி சேனல்ல அப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரியவருடைய அனுகிரகம் தான் எல்லாருக்கும் இருக்குதா இது வந்து பிரம்மஸ்ரீ கணேஷ சர்மாவுடைய உபன்யாசத்துல கேட்டேன் மகாபரிவா வந்து ஷாஹாபாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு பம்பிங் ஸ்டேஷன் அது வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன் அதில் முகாம் அப்போ வந்து கார்த்தால வேலையில் அவருடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா எப்போ தெரியாது 10 மணிக்கு மேலேயே இன்னும் தெரில கார்த்தால் வந்து ஒரு யாரோ ஒரு இஸ்லாமிய அந்த இதை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்திருக்கா அவள் தரிசனம் பண்ணியிருக்கா அவள் ஏதோ மகாபரிவா வந்து அவளுக்கு ஏதோ அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா சந்தனம் ஏதாவது கொடுப்பா அவளுக்கு இஸ்லாமியர்கள்னா அது அது வாங்கி நம்ம போயாச்சு போல இருக்கு அது முடிஞ்ச அவகிட்ட வேறு எதுவும் பேசிக்கல இப்போ பெரியவா நடந்துங்க போயின்னு இருக்கா ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறார் அவர் அந்த பம்பிங் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போயிட்டு வரும்போதோ போகும்போதோ ஒரு கடைகள்லாம் இருக்க மாதிரியான ஒரு சின்ன நேரோ ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது நேரோவாக இருக்குது அதில் வந்து ஒரு பார்பர் இது முடி திருத்தம் பண்ணுற அந்த மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குது பின்னாடி ஒரு 2-3 பேர் தான் போயின்னு இருக்காங்க அணுக்கு தொண்டர்கள்லாம் போகிறா பெரியவா தண்டத்தெடுத்துன்னு போயிட்டே இருக்காரு பரமேஸ்வரன் அப்போ அந்த கடையில் இப்படி பார்க்குறாரு கடையில் ஒரு பார்வை பார்த்துருக்கா பார்த்தோன்னே அந்த கடையில் இருக்கிற வந்து ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து யாருக்கோ ஷேவ் பண்ணிட்டு இருக்காரா முடி திருத்தம் பண்ணுறாரு ஹேர் கட்டிங் இதை பண்ணிட்டு இருக்கார் அவர் இவரை பார்த்தாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் விஷயம் தெரியாது பரமேஸ்வரன் அதெல்லாம் ஈஸ்வர ரகசியம் ஆனால் இவர் வந்து அந்த கடை பக்கம் ஒரு பார்வை அப்படி பார்த்துட்டே போகிறான்றதுனால பார்த்துருக்கார் அப்படிங்கிறது அணுக்கு தொண்டர்களுக்கு புரியறது அவ்வளோதான் தவிர வேற ஒன்றும் அந்த இடத்துல நின்று அவள் கூட பேசிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கல அவருக்கு போயிட்டே இருக்கு அப்படியே போயாச்சு இப்போ என்ன ஆயிடுதுன்னா சாயங்காலம் வந்து அந்த இஸ்லாமியர் யார் வந்து அந்த பார்பர் ஷாப்பை வச்சு இது பண்ண அப்போ வந்து முடித்திருத்தம் பண்ணி ஷேவ் பண்ணிகிட்டே இருந்தார் அவர் அங்கே வந்தார் மகாபரிவாவோட தரிசனம் பண்ண வந்தார் வந்தவுடனே மகாபரிவா வந்து தா பரமேஸ்வரன் உடனே காமிச்சார் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்டார் இந்த இஸ்லாமியரை அவர் சொன்னார் கார்த்தால என் கடை வழியாக நீங்கள் போனீங்களே அப்படின்னாருமா கடை வழியாக நான் போனேன் ஆமாம் அப்போ போகும்போது என்கிட்ட உறுதியில் என்னை பார்க்கறதுக்கு வான்னு சொன்னீங்களே அப்படின்னாரு பெரியவா வந்து இப்படியே பக்கத்தில் இருக்கார் அடுக்கு தொண்டரை பார்த்து என்னடா எனக்கு உறுதியில பேச வருமோ அப்படின்னு கேட்டிருக்காரு தெரியலையே வருமோ என்னவோ அப்படின்னு அவர் சொன்னார் அவர் பாவம் அப்பாவையே பதில் சொல்லியிருக்காரு ஆனால் பெரியவா வந்து அந்த பக்கம் இப்போ நடந்து போகும்போது என்னை பார்க்க வா அப்படிங்கிறத வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் இங்கேருந்து அவர் பரமேஸ்வரன் வந்து அப்படி நினச்சிட்டாருன்னா அவர் காதில் உறுதியில என்னை பார்க்க வான்னு இவர் சொல்கிறது காதில் விழும் அவர் வந்து இங்கே இவர் போகிறத அவர் பார்த்துப்பார் இது எல்லாமே அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் ஜட்ஜி பண்ணுறது இதை அங்கே சொல்லலை உபன்யாசத்தில் ஆனால் இதான் நடந்திருக்கும் பரமேஸ்வரன் வந்து நினச்சாலே போகிறோம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும்போது அந்த கடையை பார்க்குறார் அவனை வரவழைக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரன் நினச்சா ஊர்தலை நீ வா கடப்பக்கம் இது என்னுடைய என்னை தரிசனம் பண்ணவான்னு காதலை அவர் காதலை விழுற மாதிரி இவர் ஒன்றுமே பேசாமல் அவர் காதலை விழ வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது. எவ்வளோ பெரிய ஒரு இது பிரமிப்பான ஒரு விஷயம்ன்றது நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். பரமேஸ்வரன் என்ன வேணா பண்ண அசரீரியாக கேட்குறதுங்கிற இப்போ கடவுள் நேரம் வந்தாங்க பேசுகிற அசரீரியாக வருது, அந்த மாதிரி அவர் காதலை விழறது அந்த இஸ்லாமியருக்கு. அவர் திரும்பி பார்த்துருப்பார், ஓ இவர் போகிறார், அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் சன்னியாசி ஒருத்தர் வந்து இங்கே தங்கியிருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் அவர் இஸ்லாமியர்னால வராமல் இருந்திருக்காரு, அவ்வளோதான். இப்போ வந்து அவர் கூப்பிட்டார்ல, அப்போ இழுக்கிறது பரமேஸ்வரன் பிடிச்சி யாரோன்னா இழுப்பார், ஆனால் இவர் போயிருக்கார். இதெல்லாம் சொன்னார் அவர். இதெல்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் அவர் வந்து நீங்கள் வந்து கார்த்தாலயம் கடப்பக்கம் போனேன் போகும்போது உறுதியில் என்னை கூப்பிட்டேல, அவங்க என்னை வந்து பார்க்க வான்னு கூப்பிட்டேங்கனால வந்தேன் அப்படின்னார். நான் கூப்பிட்டேன்னா எனக்கு வந்து தெரியுமோ உறுதியில் பேசன்னு பக்கத்தில் கேட்டிருக்காரு. தெரியலையே, எனக்கு தெரியல, உங்களுக்கு பேச வருமா இன்னொன்று அப்படின்னு சொல்லி இந்த அணுக்கு தொண்டை சொல்லிட்டாரான். அப்புறம் அவருக்கு சந்தனத்தை கொண்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு, சரி காத்தால தான் காலையில் உன்னோட சம்சாரம் இங்கே வந்துட்டு என்னை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுது, என் சம்சாரம் உங்களை தரிசனம் பண்ணான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, ஆனால் சம்சாரம் வந்து சொல்லிட்டு இருக்கா போகணும்னு, அதனால் அவர் கெஸ் பண்ணார் வந்திருப்பா அப்படின்னு. அது என்கிட்ட அவர் சொல்லாமே போயிட்டாளே அப்படின்னு அவருக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் இது பண்ணி கிளப்பி விட்டுருக்கார் பிரிவா அப்படின்னு தெரியுது. ஆனால் அவளுக்கு அந்த பக்தி இருந்திருக்கா, அவள் வந்துட்டு போயிருக்கா. இவர் தான் அந்த வந்து போன பொம்பளை வந்து இப்போ வந்து இஸ்லாமியரோட பொண்டாட்டிங்கிறத பிரிவாக்கு தெரிஞ்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படி தெரியுது அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிய பாதமேஸ்வரர் மகாபெரிய பாதமேஸ்வரர்.